விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, விருதுநகர் இந்த இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக துறையில வந்து அப்ரண்டிஸ் ஜாப் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து டிகிரி அல்லது டிப்ளமோல இன்ஜினியரிங் ஓரியன்டா நீங்க பண்ணிருக்கணும். அது என்ன பிரிவுன்றதை நான் சொல்றேன். சோ நீங்க எப்ப வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கணும் அப்படின்னா 2022, 2021, 2020. சோ இந்த மூன்று வருடங்கள்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது அதாவது டிப்ளமோ டிகிரி வந்து நீங்க பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ரண்டிஸ் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்க 2019, 2018 நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து 9000 ரூபாயும், டிப்ளமோ கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா அதாவது அப்ரண்டிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8000 ரூபாய் வந்து சம்பளம் கொடுப்பாங்க. இந்த அப்ரண்டிஸ் ஜாப் வந்து 1 இயருக்கு வந்து இருக்கும். ரைட்டா? சோ 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்துட வேண்டியதான். சோ இது 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் யூஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அரசு போக்குவரத்துல இந்த பணிமனைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா பணிமனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அதுல வந்து பின்னாடி வந்து பர்மனன்ட் ஜாப் ஜாபுக்கு வந்து கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா சோ நீங்க அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். சோ அதனால நீங்க அரசு போக்குவரத்து துறையில பணிமனையில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு படுறீங்க அப்படின்னா இப்பயே இந்த அப்ரண்டிஸ் ஜாப் வந்து முடிச்சு வச்சுக்கிறது நல்லது. ரைட்டா? சரி, என்ன டிஸ்ட்ரிக் எவ்வளவு வேகன்சின்னு பாருங்க. சோ கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல 70, டிப்ளமோக்கு 26, ஒட்டுமொத்தமா 96. கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டு 29, டிப்ளமோக்கு 54, டோட்டலா 83. சேலத்துக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 17, டிப்ளமோக்கு 12, அதே மாதிரி டோட்டலா 29. மதுரைக்கு பாத்தீங்கன்னா 8 கிராஜுவேட்டு, டிப்ளமோ 18, டோட்டலா 26. திண்டுக்கலுக்கு வந்து கிராஜுவேட் 8, டிப்ளமோக்கு 15, ஒட்டுமொத்தமா 23. தருமபுரியில பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 13, டிப்ளமோக்கு 10, ஒட்டுமொத்தமா 23. விருதுநகருக்கு வந்து 2 கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோ வந்து 20க்கும் அதுக்கப்புறம் 22 வந்து ஒட்டுமொத்த டோட்டலா கொடுத்துருக்காங்க. விருதுநகருக்கு வந்து கிராஜுவேட்டுக்கு 22, டிப்ளமோக்கு 22, ஒட்டுமொத்தமா 44 வந்திருக்கு. சோ இப்ப சொல்லணும் அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு ஒட்டுமொத்தமா 169 வேகன்சியும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 177 வேகன்சியும், ஒட்டுமொத்தமா 346 அப்ரண்டிஸ் ஜாப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இப்ப இதுக்கு என்ன டிகிரி அல்லது என்ன டிப்ளமோ படிச்சிருக்கோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நீங்க டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கலாம். சோ மத்த பிரிவுல வந்து நீங்க டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது, ஒன்லி மெக்கானிக்கல் அல்லது வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ரைட்டா? சோ இது வந்து பாத்துக்கோங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன். சோ இதே விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. சோ டிப்ளமோல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 2020, 2021, 2022 இந்த 3 வருஷத்துல பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சோ அதனால ஒன்றும் பெருசா வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்காது. சோ நீங்க அந்த வருடத்துல முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் இருந்தாலும் சரி. மினிமம் 16 வயசுன்றது அப்ரண்டிஸ் ஜாபுக்கு. நீங்க டிப்ளமோ அல்லது டிகிரி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா 16 என்ன 18 கூட நீங்க வந்து ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? சோ அதனால பாத்துக்கோங்க. ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சிஸ் சொல்லி கம்யூனிட்டி வைஸா வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், என்ன விஷயம் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் ஃப்ரம் த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா, ஆன்லைன் நீங்க என்னென்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. ரைட்டா? சோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் வெப் போர்ட்டல்ல நீங்க வந்து லாகின் பண்ணிருக்கீங்க அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க எப்படி பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்க நாட் சோஃபா என்ரோல் இந்த நேஷனல் வெப் போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து பதிவு பண்ணல அப்படின்னா நீங்க எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்ன்ற விவரங்களை கொடுத்துருக்காங்க. வெப்சைட் பாத்துக்கோங்க, www.mhrdnatsgov.in. ரைட்டா? சோ இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா. சோ இதான் வந்து வெப்சைட். நான் வேணா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அது மூலமா கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன விஷயம் தேவைன்றது தெளிவா வந்து ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ பாத்துக்கோங்க. சோ அலவன்ஸ் அதாவது இந்த போர்டிங் தங்கும் இடம் அப்புறம் அந்த போக்குவரத்து செலவு அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பாத்துக்கோங்க, 21/11/2022 முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசி தேதி
அதாவது அந்த வெப்சைட்ல வந்து நீங்க அப்லோட் பண்றதுக்கு 5/12/2022 குள்ள நீங்க வந்து அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும், சோ இந்த விழுப்புரம் கும்பகோணம் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 18/12/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கான ஸ்டார்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 23/12/2022 வரும்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எப்ப நடக்கும்னா ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி 2023 ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து எந்த வெப்சைட்ல வரும் அப்படின்னா www.boat அதுக்கப்புறம் srp.com இந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து போடுறதா சொல்றாங்க. நீங்க வந்து அதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா, சோ இதுல மத்த கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுக்கு அப்ளை பண்றது எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க இமெயில் பண்ணி கேட்கலாம். சோ tncop@boat.srp.com ரைட்டா. சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், மெயில் பண்ணி நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறையில இருக்கும் இல்லையா, சோ தென் த ஜெனரல் மேனேஜர் TNSTCI லிமிடெட் விழுப்புரம் ரீஜன், அந்தந்த ரீஜனுக்கு பாத்தீங்கன்னா மேனேஜர் இருப்பாங்க. சோ அந்த மேனேஜர் கிட்ட நீங்க நேரடியாக போயிட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏது அப்படின்ற விவரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ரைட்டா, அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, இவ்வளவுதான் விஷயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த அப்ரண்டிஸ் ஜாப், விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஒன் இயர் முடிச்சுங்க அப்படின்னா பின்னாடி பணிமனைகள்ல போக்குவரத்து துறையில பர்மனன்ட் ஜாப் வருது அப்படின்னா கண்டிப்பா அப்போ வந்து இந்த அப்ரண்டிஸ் ஜாப் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.